உள்ள பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு. பிரான்சில் 2000 யூரோவுக்கு குறைவான வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 100 யூரோ கொடுப்பனவு வழங்க உள்ளதாக அரசாங்கம் கடந்த வாரம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பிரான்சில் புலமை பரிசில் பெறும் மாணவர்களுக்கும் 100 யூரோ கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதத்திற்கு 2000 யூரோக்களுக்கும் குறைவாக வருமானம் பெறும் அனைத்து பிரான்ஸ் மக்களுக்கும் பணவீக்க கொடுப்பனவாக 100 யூரோக்கள் வழங்க அரசாங்கம் முடிவு செய்தது. இந்த நடவடிக்கை மூலம் கிட்டத்தட்ட 38 மில்லியன் மக்களை பயனடைவார்கள் என எதிர்பார்ப்பதாக பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். இந்த 38 மில்லியன் பிரான்ஸ் மக்களுக்குள் புலமை பரிசில் பெறும் மாணவர்கள் மற்றும் நெருக்கடியான சூழல் உள்ள மாணவர்களுக்கும் 100 யூரோ கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக அரசாங்க பேச்சாளர் கேப்ரியல் அட்டால் உறுதிப்படுத்தியுள்ளார். அரசாங்கத்திடம் உதவித்தொகை பெற்று வரும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களின் மாணவர்கள் அல்லது அரசாங்க புலமை பரிசில் பெறும் மாணவர்களும் இந்த 100 யூரோ கொடுப்பனவிற்கு தகுதியுடையவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எப்படி இருப்பினும் இந்த கொடுப்பனவிற்கு எவ்வித வரியும் விதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படாது என அவர் மேலும் தெரிவித்தார். பிரான்சில் உள்ள 3/2 மாணவர்கள் இந்த கொடுப்பனவில் பயனடைவார்கள் என அரசாங்க செய்தி தொடர்பாளர் கேப்ரியல் அட்டால் குறிப்பிட்டார். இந்த எண்ணிக்கையானது 2.7 மில்லியன் மாணவர்களில் 1.7 மில்லியன் மாணவர்கள் ஆகும் என சுற்றுச்சூழல் மாற்றத்தின் அமைச்சர் ஊடகத்திற்கு கருத்து வெளியிடும் போது தெரிவித்தார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதல் பிரான்ஸ் வாழ் மக்கள் இந்த கொடுப்பனவை பெற முடியும் என கடந்த வாரம் பிரதமர் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது.